பண்பான நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு பாபா ஸ்டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு தக்காளி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு பவுலுக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதனால தான் உங்களுக்கு ரெண்டு பவுலாக காமிச்சிருக்கேன். தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் இது ஜாஸ்தி தேவைப்படும், மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தை இதுக்கு ஒரு செகண்டு தான் போட்டதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க கட்டிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம எப்போவுமே வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம உருளைக்கிழங்கோ தக்காளி எதுவும் போடுவோம். பட் இது வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கை நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா, ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் சட்டுன்னு ஃப்ரை ஆகிடும். சிலவங்களுக்கு பெருஞ்சீரகம் ஸ்மெல் பிடிக்காது, அவங்களுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம், ஜீரகம் சேர்த்தும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த வெந்துருச்சு, முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ நிதானமாக செய்யுங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மஞ்சப்பொடி, வத்தல் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளிலேருந்து சட்டுன்னு தண்ணி வந்துடும், தண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் தக்காளி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம்னா, நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை சுருண்டுறோம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இதுவும் அப்படி தான், ஃப்ளேவர் நல்லா வெளியில் தெரியும், இல்லைன்னா ரொம்ப ஃப்ரை ஆயிரும். சமையலுங்கிறது ஒரு கலைங்க. எதுக்கப்புறம் எதை போட்டால் டேஸ்ட் தரும், சுவை கூடும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யணுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். எதுக்கு லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா, கரம் மசாலாலேருந்து ரொம்ப ஃப்ளேவர் வந்துடும், அதான் லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இறக்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த கரம் மசாலா சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சிலவங்களுக்கு இது பிடிக்கலன்னா அது வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கஸ்தூரி மேத்தி,
இதை சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த மணம் நல்லாயிருக்கும். இதை நான் சொல்லலை, மறந்துட்டேன். போடணும்னு போடலாம், வேண்டான்னு வேண்டாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இறக்குற ஸ்டேஜில் நீங்கள் தூவினா போதும். கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயத்தோட இலைகள் தான், வெந்தய செடியோட. எல்லாம் சூப்பர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு தக்காளி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட உருளைக்கிழங்கு தக்காளி ஃப்ரை இப்போ ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிக்கும், சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, ரச சாதத்தோட, தயிர் சாதம், எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபா ஸ்டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.